வணக்கம் நண்பர்களே நம்ம லைஃப்ல பல இடங்களுக்கு சுற்றுலா போகலாம் பல இடங்களை நம்ம பாக்குறோம் ஆனா சில சுற்றுலா தலமும் சில சுற்றுலா அனுபவம்தான் நம்ம மனசுல முழுவதுமா மறக்க முடியாத நினைவா இருக்கும் அப்படி நாங்க போய் மறக்க முடியாத அனுபவம் கிடைச்ச சுற்றுலா தலம் தான் மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லப்படுற கொடைக்கானல் இன்னைக்கு நம்ம கொடைக்கானலுக்கு தான் சுற்றுலா போக போறோம் வெல்கம் டு அவர் சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க கொடைக்கானல் பத்தி என்ன நினைச்சு வச்சிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிட்டு இப்ப கொடைக்கானல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடைக்கானல்ல முழுவதுமா அதிகப்படியான டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லா இடத்தையுமே முழுவதுமா சுற்றி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது நீங்க அங்க மூணு நாளாவது ஸ்டே பண்ணி ஆகணும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்துல தான் இருக்கு ஸோ நீங்க திண்டுக்கல் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க பஸ் வசதி இருக்கும் ஸோ அந்த பஸ் மூலமா கூட நீங்க கொடைக்கானலுக்கு வந்து சேர்ந்துடலாம் அது மட்டும் இல்லங்க கோயம்புத்தூர் சென்னை மதுரை பழனி இந்த ஏரியாலல இருந்து டேரக்டா கொடைக்கானலுக்கு பஸ் வசதி இருக்கு ஸோ வந்து நீங்க சொந்த வாகனம் இல்லை அப்படின்னா பஸ்ல கூட நீங்க வந்துக்கலாம் இப்போ நம்ம சுற்றுலாக்கு வரலாம் நம்ம இப்போ கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம் நம்ம போக போகிற இடம் வந்து சில்வர் ஃபால்ஸ் அதாவது வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வர இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு எட்டு பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த சில்வர் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷாலிட்டிலாம் இல்லைங்க இல்லங்க ஃபால்ஸ் விரும்பக்கூடியவங்க இந்த ஃபால்ஸ்ல வரக்கூடிய தண்ணீரை பார்த்து ரசிக்க முடியும் இங்க இருக்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான தண்ணீர்லாம் வராது இங்க குளிக்கிறதுக்கும் அனுமதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அதோட ஃப்ரெண்டில் வந்து சுத்தி கம்பி போட்டு நீங்க அதுல இருந்து அந்த வியூஸை பார்க்கலாம் விஷுவல்ஸை பார்க்கலாம் இருந்து உங்களுக்கு தேவையான போட்டோஸை எடுத்துட்டு ஒரு நல்ல அனுபவத்தோட அங்க இருந்து திரும்பலாம் இந்த இடத்துல கண்டிப்பா போட்டோ ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம போக போற இடம் வாக் காலையில ஏழு மணிக்கு இதை ஓபன் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பார்க் மாதிரி தாங்க இருக்குது இந்த ஹோக்கர்ஸ் அப்படின்றது வந்து எந்த மூலமா வருதுன்னா ஒரு ஆங்கிலேயரோட பெயர் தான் ஹோக்கர்ஸ் அவரை மென்ஷன் பண்ணி தான் இந்த ஹோக்கர்ஸ் வாக் அப்படின்ற ஒரு பார்க்கையும் தொடங்கிருக்காங்க நாங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே இங்க வந்துட்டோம் அதனால காலையில ஏழு மணிக்கு இது ஓபன் பண்ணிடுறாங்க சோ இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் இந்த ஹோக்கர்ஸ் வாக்குள்ள வந்தீங்க அப்படின்னா பணிகளால சூழப்பட்ட அழகான மலைகள் எல்லாமே பார்க்கலாம் இப்ப டைம் வந்து செவன் தேர்ட்டி தான் ஆகுது அதனால முழுவதுமா பனி வந்து இங்க சுத்தி இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது சப்போஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதாவது ஒரு மதிய நேரம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளவு பணியும் உங்களால இங்க பாக்க முடியாது இப்ப முழுவதுமா பணிகள் சூழப்பட்டதுனால மலைகள் எதுவுமே எங்க கண்ணுக்கு வந்து தெரியல ஸோ வந்து ஒரு மத்திய நேரத்துல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்க வந்து ஒரு சிறந்த நல்ல விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் இந்த ஹோக்கர்ஸ் வாக்கில் டெலிஸ்கோப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது நீங்கள் வந்து அது மேலே ஏறி போய்கிட்டு அங்கே இருக்கிற மலைகள் எல்லாத்தோட கீழே இருந்து மேலே வர நம்மளால் கிளியராக பார்க்க முடியும் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் அடுத்ததா வந்து இந்த ஃபேமிலிஸோட வரவங்க சின்ன குழந்தையோட வரவங்க குழந்தைங்க எப்போவுமே பார்க்குக்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படிதானே அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் பார்க்குக்கு போக ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ அங்கே வந்து பார்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு அற்புதமான பிரையன் பார்க் வந்து அங்கே இருக்குது காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் இதை ஓபன் பண்ணிடுறாங்க அதனால நீங்க வந்து அந்த சில்வர் ஃபால்ஸ் ஹோக்கர்ஸ் வாக் இது எல்லாமே பார்த்துட்டு இந்த பார்க்குக்கு வர சரியான நேரமா இருக்கும் இந்த பற்றி பத்தி பாத்தோம் பிரயன் பார்க் வந்து சும்மா இயற்கை எல்லாமே சூழ்ந்து செடிகள் மரங்கள் இது எல்லாமே ரொம்ப தான் இருக்குது இந்த பார்க்ல அதிகப்படியான புல்வெளிகள் இருக்குது அதனால வந்து ஃபேமிலியாக உட்கார்ந்து பேசி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சிறந்த பார்க் தான் இது பார்க் பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம போக போறது போட்டிங் இன்னைக்கு பாதி பேர் டூர் போனாலே போட்டிங் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க கண்டிப்பா போட்டிங் இருக்கிற இடமா பார்த்து கூட நிறைய மக்கள் டூருக்கு போவாங்க கொடைக்கானலில் இந்த பிரையன் பார்க்கோட முன் தான் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அங்கே வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு முப்பது வரை போட்டிங் போகலாம் ஸோ அதனால வந்து ரொம்ப அவசரப்பட்டு அங்கே போகணும்னு ஆசைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து அஞ்சரை வரை டைம் இருக்குது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய போட்டிங் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா நாலு விதமான போட்டிங் வந்து அங்கே இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா டூ சீட்டட் பெடல் போட் ஃபோர் சீட்டட் பெடல் போட் சிக்ஸ் ரோ போட் ஷிகாரா அப்படின்னு ஒரு நாலு விதமான போட் வந்து இருக்குது இந்த டூ சீட்டட் பெடல் போட்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் டிராவலுக்கு நூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒன் ஹவர் உங்களுக்கு டிராவல் பண்ணனும் அதாவது ஒன் ஹவர் போட்டில் போகணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அடுத்தது ஃபோர் சீட்டட் பெடல் போட்டை பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க ஒன்னாருக்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அதே இது சிக்ஸ் ரோ போட்டை பார்த்தோம் அப்படின்னா இருபது நிமிஷத்துக்கு முன்னூத்தி முப்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க நாற்பது நிமிஷத்துக்கு அறுநூத்தி அறுபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அடுத்தது ஷிக்காரா அப்படின்ற ஒரு போட் இருக்கு அதுல போகலாம்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனா அது ஹனிமூன் போறவங்களுக்கான போட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எங்களால் போக முடியல ஸோ ஹனிமூன் போற எல்லாருமே கண்டிப்பாக ஷிக்காரா அப்படின்ற போட்ல போங்க ஷிக்காரா போட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க நாற்பது நிமிஷத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா சார்ஜ் பண்றாங்க நம்ம எவ்வளவுதான் என்ஜாய் பண்ணாலும் கண்டிப்பா கோயிலுக்கு போய் சாமி உண்டே ஆகணும் அப்படிதானே அதனால வந்து போட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவுல குறிஞ்சி ஆண்டவர் கோவில் வந்து இருக்குது இது வந்து ஒரு முருகட் கோவில் இந்த கோவிலில் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்பட்டோம் என்ன அப்படின்னா இந்த கோவில் பக்கத்தில் வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குங்க அங்க வந்து ஈஸியா உங்களுக்கு போறதுக்கான டைரக்ஷன் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க அங்க இருந்து பார்க்கும்போது தூரமா வந்து ஒரு சின்ன இடம் வந்து தெரியற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது இங்க இருந்து அந்த பள்ளத்தாக்குல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு பழனி மலை கோவில் வந்து தெரியுதுங்க ரொம்ப சின்னதா தான் தெரியுதும் ஆனா அது வந்து பழனி மலை கோவில் தான் அதுக்கு அதுக்கடுத்தபடியா நம்ம போக போற இடம் வந்து இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவில் பக்கத்திலேயே செட்டியார் பார்க் அப்படின்ற ஒரு பார்க் இருக்கு பிரையன் பார்க் மாதிரியே இதுவே உண்மையிலேயே ரொம்ப அழகாவே இருக்குது ரெண்டு பார்க்குமே கண்டிப்பா பிரமாதமாக தான் இருக்குது இந்த செட்டியார் பார்க்க உண்மையாவே ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க இந்த இடங்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும் அதுவும் முக்கியமா ஃபேமிலியா போறவங்களுக்கு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வந்து இதோட முடிஞ்சிருக்கும் நாங்களும் கடைசி வர கொடைக்கானல இருக்கக்கூடிய எல்லா ஃபால்ஸையும் நம்ம வெறும் வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடைசியா குளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து கடைசிச்சு இது வந்து லிரில் ஃபால்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வட்டக்கணால் ஃபால்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது அது மட்டும் இல்லைங்க அங்கே உள்ள எல்லாம் நிறைய பேர் வந்து ஏறி ஏறிலாம் விளையாடுறாங்க ஸோ விளையாடுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த இடமா வந்து இந்த வட்டக்கணால் ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் போங்க தண்ணீரில் குளிக்கிறதையும் தாண்டி அங்கே இருக்கிற எல்லாம் ஏறி ஏறி விளையாடி நல்லா என்ஜாய் பண்ண முடியும் கொடைக்கானலில் ஸ்டே பண்றத பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை கண்டிப்பா அதை பத்தின வருத்தம் உங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா கொடைக்கானலில் நிறைய ரெசார்ட்ஸும் நிறைய ரூம்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சார்ஜ் பண்ற ரூம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ரூம் வந்து கிடைக்கும் அதே இது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உயர்தர எல்லா ஃபெசிலிட்டிஸும் உடைய உயர்தர ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வசதிக்கேற்ப உங்களோட தேவைக்கேற்ப நீங்க வந்து ரூம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொடைக்கானல் ட்ரிப் வந்து வந்து நாங்கள் எங்களால் மறக்கவே முடியாது அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கொடைக்கானல் பிடிக்கும் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து இப்போ எதாவது மாறி இருக்கா ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ எதாவது மாறி இருக்கா அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க